அப்ப வந்து நம்ம வந்து ஒரு இந்த இடத்துல வந்து அந்த துணிச்சல அல்லது ஆர்வத்தை நம்ம உண்டு பண்ணணுமா? நீங்க வந்து எல்லாமே இயற்கை தான் சொல்லி சொன்னாலே நீங்க ஏற்றுக்கணுமாதான். அதாவது சிலதுல வந்து நம்ம வந்து விரும்ப மாட்டோம், ஏன்னா துன்பத்தை நம்ம யாராவது விரும்பவா இயற்கை இயற்கை தான் சொல்லும்போது நம்ம ஏற்றுதான் ஆகணும். இப்ப காரணமா நீங்க ஒரு இப்ப அந்த அந்த கூட்டம் வந்து கொஞ்சம் வியாபாரம் பிடிச்ச கூட்டமா தான் இருக்குது, பட் இருந்தாலும் அந்த பாத வழியா தான் நீங்க போய் ஆகணும்னு என்ன பண்ணுவீங்க? போய் ஆகணும்னு நிட்டு சொல்லி முடிவு பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய மனசு தானே நீங்க டீல் பண்றீங்க. உங்க மனசு வந்து மனதில் வரக்கூடிய இயக்கங்கள் இயற்கையானது தானே, இதை நீங்க வந்து நீங்க கிரியேட் பண்ணல, இயற்கையா வர்றது. இயற்கையா வந்தது நீங்க வந்து போராட போராட நீங்க அது அதை என்ன பண்ணி அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு தானே இருக்கீங்க, அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணதானே. இப்ப நீங்க செயல்ல தான் நீங்க வந்து உங்களுடைய அறிவை காட்டுறது வந்து செயல்ல தான் காட்டணும். இங்க வந்து என்னன்னு சொல்லி இங்க வந்து அகத்தை பொறுத்த அளவுல நீங்க வந்து அறிவை காட்டினாலே தப்பாயிரும். அறிவை காட்டினீங்கனாலே நீங்க அதை வெற்றி கொள்ளணுங்கிற எண்ணம் தான் வரும். யாராவது வந்து துன்பத்தை வந்து ஏற்றுக்கணும்னு சொல்லுவாங்களோ வெற்றி கொள்ளதான் முயற்சி பண்ணுவாங்க. அது இயற்கையானதுன்னு ஏற்றுக்கிட மாட்டாங்க, இயற்கையானதுங்கிற முடிவுக்கே வர மாட்டாங்க. வெற்றி கொள்ள வேண்டிய ஒண்ணுதான், நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஒண்ணுதான்னு சொல்லிதான் முடிவுக்கு வருவாங்க. அப்ப அது வந்து நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது ஒரு போராட்டத்துலதான் கொண்டு விடுவோம். அது அதனால அந்த அகத்தை பொறுத்தளவு உங்களுடைய முடிவு வந்து என்னன்னு தெரிஞ்சோம்னா, அதான் வந்து அந்த காலத்துல சரணாகதியா அட்வைஸ் பண்றாங்க பாத்தீங்களா. சரணாகதியும் நம்ம ஞானமும் ஒண்ணுதான். அகத்தை பொறுத்த அளவுல ஞானமும் ஒண்ணுதான், சரணாகதியும் ஒண்ணுதான். நம்ம புறத்துலதான் நம்முடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே டீல் பண்ணணும். புறத்தை பொறுத்தளவு நீங்க அறிவை பயன்படுத்துங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. அங்க நீங்க வந்து நீங்க ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் எல்லாம் இருக்க வேண்டாம், மூட நம்பிக்கையெல்லாம் பின்பற்றணுங்கிறது இல்லை. அறிவுபூர்வமாக செயல்படுங்க, எந்த நம்பிக்கையும் உங்களுக்கு வேணுங்கிறது இல்லை. அறிவுபூர்வம் என்ன சொல்லுதோ, அறிவு என்ன சொல்லுதோ அதை எடுத்து செய்யுங்க. இங்க வந்து உங்க அறிவே வந்து உங்களை கெடுத்துரும். அகத்தை பொறுத்தலாம் அறிவு தான் நமக்கு எதிரியே அறிவு தான். அதனால அகத்தை பொறுத்தல என்னங்கன்னா, அந்த மனம் புத்தி சித்தம்ங்கிற கிளாசிபிகேஷன் வந்து அகத்துக்கு பொருந்தாது, இது புறத்துக்கு தான் பொருந்தும். புறத்தை பொறுத்தளவுல தான் நீங்க எப்படி செயல்படணும், உங்களுடைய மனசு எப்படி செயல்படணுங்கிறதெல்லாம். இப்ப மனம் புத்தி சித்த அகங்காரங்கிற கிளாசிபிகேஷனே புறத்துக்காக தான். அகத்தை பொறுத்தளவுல மனம் மட்டும்தான், அங்க அந்த நாலு பிரிவே கிடையாது. மனம் மட்டும்தாங்கும்போது மனம்ங்கிறது எதெல்லாம் வருதோ அதனோட பிரயாணம் பண்றதுதான் அதனுடைய வேலையா இருக்கணும். அறிவை வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ற வேலையெல்லாம் அங்க கிடையாது. நீங்க என்னென்ன பண்றீங்களோ அப்படியே உங்க மனசும் அங்க இந்த மாதிரி டூயல் ரோலே கிடையாது. என்ன நடக்குதோ அதோட அதான் நீங்க பிரயாணம் பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு இருக்கட்டும் ஐயா, இல்ல ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு இருக்கட்டும், ரமண மகரிஷி இருக்கட்டும், நீங்க அந்த ஸ்டோரியில எழுதும் போது அவங்க வந்து அந்த டைம்ல வந்து முழுசா வந்து அவங்க எல்லாருமே அந்த பயமாகட்டும் இல்ல மரண பயமாகட்டும் அந்த துக்கமாகட்டும் ஜெய கிருஷ்ணமூர்த்தி இதுவங்கள போய் சாத்திட்டு அந்த துக்கமாகட்டும் எல்லாத்தையுமே அப்படி அலோவ் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அலோவ் பண்ண முடியுமா இல்ல நம்ம புரிஞ்சா மட்டும்தான் அது நடக்குமா? இல்லைங்க, அலோவ் பண்றதுங்கிறத விட உங்களுடைய செயல் மாறு செயலாயிருக்கு. நீங்க அலோவ் பண்றது இல்ல, அது அது அதுல விட்டுறாங்க கிட்டத்தட்ட. இவங்களுடைய பெர்மிஷன் இல்ல, அது வந்து அது அவங்கள மீறி செயல்படுறதுங்கிற மாதிரிங்கிறது அலோவ் பண்றது இல்ல, அது அதுவா செயல்பட்டு இருக்கு. இவங்க இவங்களால இவங்க எந்த வேலையுமே இல்லாம சும்மா உட்காந்துடுறாங்க. அது சும்மா இருக்கிற வேலை அலோவ் பண்ற வேலை கூட கிடையாது. இவங்க சும்மா உட்காந்துடுறாங்க, அது அது பாட்டுக்கு செயல்படுது. இவங்க எந்த செயலும் இல்லாம சும்மா உட்காந்துடுறாங்க. இப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம செயல்ல வந்து நம்மளால நிப்பாட்ட